வணக்கம் நண்பர்களே, தலைப்பை பார்த்து இது ஒரு பல்லு இலக்கியம்னு நினச்சிட வேண்டாம். நாம் பல்லு இலக்கியத்தில், குறிப்பாக முக்கூடர் பல்லில் எதையெல்லாம் படித்து ரசித்தனோ அதை இப்போது நேரடியாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. குறிப்பாக மலைக்குறி, அதை தொடர்ந்து ஒரு பெருமலை, அப்புறம் இங்கே உத்திரமேரூர் ஏரி நிறைஞ்சு இங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால் வழியாக இங்கே இருக்க தாங்கள்லாம் நிறைஞ்சு அங்கே இருந்து நம்மளுடைய வயலுக்கு நிறைய தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரோட பல வகை மீன்கள் நம்மளுடைய வயலுக்கு வந்தது. அந்த மீன்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மீன்களில் சில வகைகள் நம்மளால் அடையாளம் கண்டுக்க முயற்சி பண்ணேன். அதனுடைய பதிவு தான் இந்த காணொளி. பறவை, புறவை, வாளை, கோளை, தேளிமீ, மயந்தி, உளுவை, ஐந்தி, கூனி, மணலி, ஆறால், ஓராமீன், பற்றா அயிரை, கெண்டை, எளிறு, கருவரால், எல்லாமே ஒரு 16 வகையான மீன்கள். பறக்கும் குறவை, குறவை மீன், நல்லா எதிர்நீச்சல் போட்டு போக முடியுது. வயல்லையும் சேர்த்துக்குள்ள ரொம்ப வேகமாக போகுது. இப்போயும் துள்ளி குதிச்சு வெளியில் போச்சுனாக்கா பிடிச்சி உள்ளே போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பறக்கும் குறவை, குறவை மீன். ஓகே, இது மணியாங்குறவை. மணியாங்குறவை, ஏன் இதுக்கு பேர் மணியாங்குறவை? அது மணி மணியாக இருக்குது, இல்லை கோடு. ஆ, இது மணி மணியாக இருக்கிறதுனால மணியாங்குறவை. ஓரிக்கண்டை, அதாவது கெண்டை மீன்லேயே நீளமாக இருக்கக்கூடிய கெண்டை மீன், அதனால் இது வந்து ஓரிக்கண்டை. இது பேர் தான் குல்லாக்கண்டை. குல்லாக்கண்டை குள்ளமாக இருக்கிறதுனால நீட்டு அவ்வளோதான் இருக்கும். இது கூட கெண்டை மீன்லேயே குல்லாக்கண்டை, இதோட கொஞ்சம் பெருசாக ஆகும், அது மேலே இது பெருசாக ஆகாது. சரி சரி, போட்டுங்க. இது பேர் தான் கெளுத்தி மீன். கெளுத்தி, அதை ஏரியில் தண்ணியை விட்டு மோட்டர் மூலியமாக பிடிக்கிறாங்களோ அந்த கெளுத்தி மீன். எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? மீசை, முள், கொடுக்கு, ரெண்டு கொடுக்கு, மேல் கொடுக்கு, மீசை. அது மொத்தத்தில் வெள்ளை கலரில் இருக்கிறது, மேன் வெள்ளை கலர். அதனால் இதன் பேர் கெளுத்தி மீன், கெளுத்தி மீன், நாட்டு கெளுத்தி. நாட்டு எறா. இது ரெண்டு குஞ்சு இருக்குது. சரி, ஓகே, போட்டலாம். எல்லாத்த விட வேகமாக இது வந்து 5 கிலோ 6 கிலோ ஆகிற வரைக்கும் அந்த மீன் வரும். ஆனால் எல்லா மீனையும் இவர் அடித்து சாப்பிட்ருவார். இது வந்து அணை மீன். அணை, இது நம்ம நாட்டு மீன் இல்லை. அணை, இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து போட்ட மீன். பேர் இன்னொரு பேர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அணை மீன் போட்டு. இதுதான் இப்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையும் சாப்பிடுது. இதுலேயும் நம்ம சில சதி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து போட்ட மீன், நம்மளுடைய கெண்டை, கெளுத்தி, இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா மீனையும் இது சாப்பிட்றோம். கண்டிப்பாக இது அணை மீன்.